ஆதன் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் நம்பர் 19, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கத்துக்குட்டியான டெல்லி கேபிட்டல்ஸிடம் வந்து ஆர்சிபி வின் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தோத்து விட்டது. 59 ரன் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவார வெற்றி அப்படின்ற மாதிரி போட்டிருந்து எனக்கு பகிர்ந்து ஆயிடுச்சு. அப்படியாடா, என்னடா இவ்வளோ பெரிய ஷாக்கான நியூஸ்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாஸை வின் பண்ணுறாங்க ஆர்சிபி. டாஸை வின் பண்ணதுமே வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க, பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து படிக்கல, அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஓப்பனிங் கை கொடுத்துருந்துருக்கும். இருந்தாலும் வேணாம், நாங்கள் வந்து பவுலிங் தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அடம் விராட் கோலி வாங்குறாரு. ஓகே, ஓப்பனிங்கில் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பிருத்வி ஷா, அது மட்டும் இல்லாமல் தவான். இந்த சுட்டி குழந்தை பிருத்வி ஷா என்ன பண்ணுறாருன்னா பயமரியாது, இளம் கன்று பயமரியாது அப்படின்ற ஒரு தத்துவம் தான் இங்கே போட்ட அவனு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவரோட அதிரடி கட்ட 23-42 ரன் வச்சு அவர் வந்து ஒரு ஓகே நான் இருந்ததுக்கு இவ்வளோதான்டா, என்னை யார் யாரெல்லாம் ட்ரீம் லெவலில் எடுத்தீங்களோ, யார் யாரெல்லாம் என்ன டீமில் எடுத்தீங்களோ அவங்களுக்குலாம் இதான் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு வழக்கமாக அவரோட பேட்டிங் ஸ்டைல் வந்து இங்கேயும் காட்டியிருக்காரு. ஸோ இதை தவிர வந்து நம்ம தவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமீப காலமாக அவருக்கு 30+ அடித்தாலே அவருக்கு ஒரு மாதிரி மூச்சுத்தனலாம் வந்து ஒரு மாதிரி மைண்ட்லாம் வந்து வேறு மாதிரி ஆயிரும் போல. ஸோ எல்லா மேட்ச்லையுமே வந்து 30+ அடிச்சதுமே வந்து அவரே டீசெண்டாக அவுட் ஆகிட்டு போயிடறாருங்க. ஸோ இதுக்கு அடுத்து வர்றது சுரேஷ் ஐயர். இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து லக்கியான டே இல்லை அப்படின் தான் சொல்லணும். அவர் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிடும் திரும்பிடுறாரு. 11 ரன் மட்டுமே இன்றைக்கி ஸ்கோர் பண்ணுறாரு. அவ்வளோதானா, டெல்லி கேபிட்டல்ஸ் இன்றைக்கி எல்லாமே போச்சுடா, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி கை ரெண்டி ஆட்டை அப்படியே முன்னாடி வர்றாரு. இருந்தாலும் ஏ இல்லை, கோ பேக் கோ பேக் கோ பேக் அப்படின்ற மாதிரி ரிஷப் பண்ட் அதுவும் இல்லாமல் ஸ்டோனிஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் நாங்கள் இது வரைக்கும் ஆளாத ஆட்டத்தை இன்று ஒரே நாளே ஆடுகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பிச்சு பின்னி பேத்தெடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட்டத்தில் வந்து இன்னைக்கு மேட்ச் ஆஃப் த டே இவங்க ரெண்டு பேருக்கு கையில் தான் இருந்துச்சு. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டோனிஸ் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 6 பவுண்டரிகளை பறக்க விட்டு 2 சிக்ஸரை கையில் வச்சுக்கிட்டு இவர் வந்து 50+ வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு பண்ட் வந்து 37 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. பரவாயில்ல பண்ட், நீங்களும் விளையாடுறீங்களா, பரவாயில்லையே, ஹே சூப்பர் மேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணுச்சு. ஹே நானும் விளையாட மாட்டேன், ஆனால் நீ இந்த மிடில் ஆர்டரில் இறக்கி விட்டால் நான் எப்படா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அவரோட கதர்லாம் இங்கே கேட்டுச்சு. ஸோ ஓவரால் இந்த டீம் வந்து 196 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க, 4 விக்கெட் இழப்பிருக்கு. இதை பார்த்ததுமே ஆர்சிபிக்கு வந்து ஆன் ஆகி போச்சு, விராட் கோலிக்குலாம் கண்டு ரெண்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்காங்க ஆர்சிபி அப்படின்னு பார்க்குறப்போ டாஸ்லேயே அவங்க வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க அப்படின்னு ஓப்பனிங்லேயே சொல்லிட்டு, இதை தவிர வந்து பவுலிங்லேயே இன்றைக்கி சுத்தமாக எடுபடல அவங்களுக்கு. வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்றனால டிசி அதாவது டெல்லி கேபிட்டல்ஸே பாவப்பட்டு இங்கே பாரு ஓவரில் நாங்கள் அதிகமாக அடிக்க மாட்டோம் போயிரு அப்படின்ற மாதிரி 4 ஓவர் போட்டு அவர் 20 ரன் தான் அவுட் கொடுத்துருந்தாரு. அவர் தான் வந்து மிக கம்மியான ஸ்கோரை வந்து கண்டெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து இன்றைக்கி பர்த்டே பாய் அப்படின்றனால டெல்லி கேபிட்டல்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்றத மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் உடானா அப்படின்ற ஒரு பவுலர் உடானா வந்து இறக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பா அப்படின்ற மாதிரிலாம் தோணிச்சு. இருந்தாலும் அவர் 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்து டீசெண்டாக இருந்த போட்டதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டார். ஸோ இன்றைக்கி அதிகமாக ரன் விட்டு கொடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரில் சைனி, இதுக்கு மேலே சாகல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் தன்னோட பங்கு எவ்வளோ தான் போட்டாலும் இன்றைக்கி அவரும் 30+ ரன் கொடுத்துறாரு. ஸோ வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிராஜ், ஆமாம் நம்ம சிராஜிலாம் விக்கெட் எடுத்துருக்காரு 2 விக்கெட். அண்ட் வந்து 1947 அப்புறம் இன்றைக்கி தான் விக்கெட் எடுக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கடுத்து இந்த இமாலய டார்கெட்டை தவிர்த்து நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பனர்ஸ் இறங்குறாங்க. ஓப்பனர்ஸ் யாருன்னு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், படிக்கல அது இல்லாமல் ஃபின்ச். ஃபின்ச்லாம் வந்து தயவு செஞ்சு உத்தப்பாவோட கேட்டகரியில் தூக்கி போடலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசை ஒரு நாள் விளையாடுவார், ஆனால் இன்றைக்கெலாம் வந்து நின்று விளையாடணும், ஆனால் அவர் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம படிக்கலாம் என்ன பண்ணுறா, ஒரு ஆர்வ கோளாராக 4 ரன் மட்டும் அடிக்கிறாரு, பெவிலியன் திரும்பிடுறாங்க. அடிக்க வேண்டிய மேட்ச் அடிக்காதீங்க, இப்போ தான் ஒரு நல்ல ஃபார்மில் வருதுன்னு ஆர்சிபி பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க, அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம விராட் கோலி நினைக்கிறதுக்குள்ளாரே ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ ஓகே, விராட் கோலி நான் இருக்கேன் நீங்களாம் வந்து தொலைக்கு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கோபத்தோடு இறங்குறாரு. அவரும் வந்து ரொம்ப போராடி 43 ரன் அடிக்கிறாருங்க. ஏன்னா ஏபிடி வில்லியர்ஸ் இன்னைக்கு அவருக்கும் வந்து ஒரு பேட் டே அப்படின்னு சொல்லலாம், 9 ரன்ல அவரும் அவுட் ஆயிடுறாரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபில அப்படி எட்டி பார்த்தா கூட யாரும் இருக்க மாட்டாங்க, கத்தி கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் சிவம் டூபி அடிப்பார், ஆனால் இன்னைக்கு அவர் அடிக்கவே இல்லை. அது மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் முன்னாடி இறக்கி விட்டுருக்காங்க, சிவம் டூபே பின்னாடி இறக்கி விட்டுருக்காங்க. அந்த கோபத்தினாலே வந்து சிவம் டூபே என்ன அவனை முன்னாடி இறக்கி விட்டீங்க என்ன இறக்கி இல்லை, அவன் 17 ரன் எடுத்தானா நானும் 10+ தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரம் அவுட் ஆயிருப்பாரு. ஸோ சிவம் டூபேயோட அந்த டீமோட பேட்ஸ்மேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வந்து உடானா சைனி இந்த மாதிரி நம்ம பவுலர்ஸ் தான். ஸோ பேட்ஸ்மேன் அடிக்கல பவுலர் நாங்கள் மட்டும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே போட்டி போட்டு விக்கெட் டக்கு டக்குன்னு விழுவே அப்படியே எல்லாரும் பவுலியும் திரும்புகிறாங்க. 9 விக்கெட் வந்து டக்குன்னு விழுந்துருது. அது ஃபைனலாக வந்து 137 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க, 59 ரன் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல் நீங்களே வின் ஆகிங்க அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ விராட் கோலி ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்கார், டே இப்போ தான் ஃபார்முக்கு வந்தோம், பாயிண்ட் ஸ்டெப்பில் மேலேலாம் இருந்தேடா, இதெல்லாம் ஒரு கனவே போயிருமா, இது வந்து தொடருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப இல்லை இது கனவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 10 பிளேயரும் சுற்றினு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஆர்சிபி இன்றைக்கியா மிக மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை புவர்னெலாம் சொல்ல முடியாது, அவங்களாம் நல்லா தான் விளையாண்டாங்க. பட் டிசியில் அவ்வளோ பவுலிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ போட்ட எல்லா பவுலருமே வேற லெவலில் போட்டிருக்காங்க. முக்கியமாக ரபடா பற்றி சொல்லணும், 4 ஓவருக்கு 24 ரன் கொடுத்து 4 விக்கெட். சத்தியமாக இது வந்து அந்த டீமு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னே சொல்லணும். நம்ம அஸ்வினும் வேற ரிட்டர்ன், அவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கை கொடுத்துருக்கு. அக்ஷர் பட்டேலும் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க.
அக்ஷல் பட்டேல்னு ஒருத்தர் இருக்காருக்க, புரிஞ்சுதா? அக்ஷல் பட்டேல் வேற, ஹர்ஷல் பட்டேல் வேற. ஸோ இவர் தான் வந்து இன்னைக்கு மிக மோசமாக ரன் கொடுத்துருந்தாரு. இவர் ஓவரில் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ மற்றபடி டிசியோட பவுலிங் இன்னைக்கு வேற லெவலில் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. டிசியோட பேட்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. மிடில் ஆர்டர்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓப்பனர்ஸும் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15+ ஒரு 16+ அடிச்சு கொடுத்தது அவங்களும் அவுட் ஆகிறாங்க. ஸோ அதுவே வந்து இந்த டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிசி வந்து 59 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். எங்கெல்லாம் மைனஸ் இருந்துச்சு, எங்கெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே மைனஸ் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனிஸ் வந்து இன்றைக்கி 50 ரன் அடிக்கவே விட்டுருந்துக்கூடாது. ஏன்னா அழகான ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க சாகல். ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி பவுலிங் சைடில் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. ஏன்னா வந்து சைனி அது மட்டும் இல்லாமல் சாகல் இவங்க ரெண்டு பேரும் விட்டால் வேறு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சைனி ஓவருமே இப்படிலாம் பிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக அங்கே தேவைப்படுறாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் ஸ்கோர் பண்ணாலும் அடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கேச்சஸ்லாம் நிறைய மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கெலாம் வந்து ஸ்டோனிஸ் வந்து அவ்வளோ ரன் அடிக்க விட்டுருக்கவே தேவையில்லை. ஸோ அங்கே நிறைய ட்ராப் கேட்செல்லாம் நிறைய விட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய மைனஸ். டிசி பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி பக்கம் 11 பேரும் வரிசை அடி நின்னாங்க அப்படின்னா எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டீமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அநேகமாக இனி வர மேட்சில் பிளே ஆஃப்லேருந்து செமிஃபைனலேருந்து இவங்க போவாங்க அப்படின்றத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாயிண்ட் ஸ்டேபில் பிடிச்சிட்டாங்க அவங்க வந்து, இந்த கிட்ஸ்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஷோவோட எண்டு கொண்டோம். இன்றைக்கி நீங்கள் மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, யாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு, யார் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த ஷோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுபடுறேன். நான் உங்களுக்கு ரிலேட்டட் ஆஃப் பெட்டிக் கேர்.